சட்டவிரோதமாக கனடா செல்ல முற்பட்டு நடுக்கடலில் தத்தளித்த நிலையில் மீட்கப்பட்டு வியட்நாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை அகதிகளை ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான அதிகாரிகள் சந்தித்து பேசியுள்ளதாக வியட்நாமிலிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. குறித்த அகதிகளை சந்தித்த ஐநா அதிகாரிகள் அவர்களது தற்போதைய நிலவரம் குறித்து ஆராய்ந்ததுடன் அகதிகளின் நலன் தொடர்பிலும் கேட்டறிந்துள்ளனர். மேலும் வெளிநாடுகளில் அசைலம் கோரும் நடவடிக்கைகளை கைவிடுமாறு கூறியதுடன் இலங்கைக்கு மீண்டும் செல்வதற்கான சகல ஒத்துழைப்புகளினையும் தமது தரப்பிலிருந்து மேற்கொள்ள தயார் எனவும் கூறியுள்ளனர். இதனையடுத்து குறித்த அகதிகள் கூட்டத்திலிருந்து சுமார் 150 பேர் வரையான மக்கள் தாயகம் திரும்புவதற்கு உடன்பட்டுள்ளதாக மற்றொரு தகவல் கூறுகின்றது. இதேவேளை வியட்நாமில் தற்கொலைக்கு முயன்று சிகிச்சை பலனளிக்காத நிலையில் உயிரிழந்த யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தரின் சடலத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு வியட்நாம் அதிகாரிகள் கடும் முட்டுக்கட்டையாய் இருப்பதாக இலங்கை தூதரக அதிகாரிகள் கூறுகின்றனர். சடலத்தை எடுப்பதற்கு வியட்நாம் அதிகாரிகள் கோரிய பணத்தொகை தற்போது செலுத்தப்படும் நிலையில் உள்ள போதும் வியட்நாம் ஐஓஎம்மும் அதிகாரிகளும் தடங்களாக உள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை இலங்கையிலிருந்து சட்ட ரீதியாக வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக வெளியேறுவோர் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இதனால் கொழும்பிலுள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தினமும் மக்கள் கூட்டத்தினால் நிரம்பி வழிவதாக மேலும் கூறப்பட்டுள்ளது. நாளாந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள மணி பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்கள்.